பொதுவா மொபைல் போன் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து டிவி தான் எப்பவுமே பார்த்துக்கிட்டு இருப்போம். டிவிலையும் அதிகமாக சில சேனல்கள் மட்டும்தான் பார்ப்போம். அதிகமாக பார்க்கப்பட்ட சேனல் சன் டிவி, விஜய் டிவி, கேடிவி. ஏன்னா இது மூணு தான் அதிகமாகவே பார்ப்பாங்க. நியூஸ் சேனல்னு பார்த்தா கொஞ்ச சேனல் தான் இருக்கு. ஸோ என்டர்டைன்மெண்ட் சேனல்னு பார்த்தா இந்த மூணு டிவியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். விஜய் டிவி எல்லாருமே அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம்ஸும் ரியாலிட்டி ஷோஸும் தான். விஜய் டிவிலேருந்து பல பெரும் நடிகர்கள் உருவாகியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுல முக்கியமா சொல்ல போனா சிவகார்த்திகேயன், சந்தானம், ரோபோசங்கர் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். தங்களோட வாழ்க்கையே தொடக்க புள்ளியா ஆரம்பிச்சது விஜய் டிவில இருந்துதான் அப்படின்னு சொல்லலாம். விஜய் டிவி ஒரு ஆளை பெரிய அளவுக்கு வளர்த்து விடும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. விஜய் டிவி தன்னோட தாரக மந்திரமா வச்சிருக்கிறது எதிலும் புதுமை தமிழரின் பெருமை அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைக்கு ஏற்ப மக்களுக்கு பிடிச்சமான கண்டென்ட்டா அழகா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் டிவி ஸ்டார் குரூப்ஸ்ல ஒண்ணு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா விஜய் டிவியோட ஓனர் யாரு அப்படின்னு இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கோமா? விஜய் டிவி ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் மட்டும் இல்லாம ஒரு நியூஸ் கலந்த சேனலா தான் 1994 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த சேனலோட ஓனர் NPV ராமசாமி உடையார். இவர் நாமக்கல்ல சேர்ந்தவரு. ராமசாமி உடையார் விஜய் டிவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல தயாரிப்பாளரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ராமசாமி உடையார் MGRோட நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. MGR அவர்கள் நாமக்கல் வந்தா ராமசாமி உடையார் வீட்டுல தங்காம போகவே மாட்டாராம். தயாரிப்பாளராக இருந்த ராமசாமி உடையார் ஒரு டிவி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு GEC கோல்டன் ஈகிள் கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒரு சேனலா ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஸ்டார் விஜய் அப்படின்னு மாத்தப்பட்டதா சொல்றாங்க. 1998 NPV ராமசாமி உடையார் இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த சேனலை ஸ்டார் விஜய் அப்படின்னு வந்ததுனால ஸ்டார் நெட்வொர்க் கிட்ட வித்தரலாம் அப்படின்னு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க வித்துட்டதா சொல்றாங்க. இப்ப விஜய் டிவி 21st Century ஃபாக்ஸ் அப்படின்ற அமெரிக்கா நிறுவனத்து கையில இருக்கு. ஸ்டார் குரூப் கண்ட்ரோல்ல இருந்தாலும் விஜய் டிவி ஒரு தமிழரால உருவாக்கப்பட்ட சேனல் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாவே இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மத்தவங்களும் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.